நம்ம உள்ளத்தில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உணவுக்கு என்ன பண்ணுறது, உடைக்கு என்ன பண்ணுறது, தங்குறதுக்கு வீடு வேணும் என்ன பண்ணுறது, வருமானத்துக்கு என்ன பண்ணுறது, நிறைய காரியத்தை குறித்த கவலை. ஆண்டவர் அந்த கவலை குறித்து பேசும்போது தான் சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு. இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். வீடு வேணுமா, வேலை வேணுமா, திருமண காரியமா, குழந்தையா, எல்லா ஆசீர்வாதம் பின்னால் வரும். ஆனால் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ தேவன், அவருடைய ராஜ்யம், அதனுடைய நீதி, அதில் தான் கவனம் செலுத்தணும். தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே கவனம் இருக்கணும். பரலோக ராஜ்யம், அதுதான் நம்முடைய முடிவு. அங்கே தான் செல்ல போகிறோம். அது மேலே தான் கவனம் செலுத்தணும். அங்கே நமக்கு ஒரு வீட்டை கத்துற ஆயத்தப்படுத்துகிறார். அங்கே போகிறதுக்கு என்ன பண்ணணும், அங்கே பொக்கிஷத்தை சேர்க்க என்ன பண்ணணும், அதில் தான் கவனம் செலுத்தணும். முதல் இடம் அதுக்கு தரணும். ரெண்டாவது தான் உலக காரியங்கள், உலக தேவைகள், உலக சம்பாத்தியம் எல்லாமே. நீங்கள் அதுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கும் அவருடைய நீதிக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்து தேடினா மற்ற எல்லா ஆசீர்வாதம் உங்கள் பின்னால் தன்னால் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் எதுக்கு கவலைப்படுறீங்க, எதுக்கு சொந்து போகிறீங்க? நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவன், அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யமாக இருக்கிற பரலோக ராஜ்யம், அவருடைய நீதி, அதுதான் எனக்கு முக்கியம். அது அவரை நான் தேடுவேன், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும் பாருங்களேன். உங்களுக்காக அவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவார். விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படி எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இனி இந்த உலக காரியத்தை குறித்த கவலை, பயம், சோர்வு வேண்டாம். நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய நீதியை தேடுகிறேன், உம்முடைய ராஜ்யத்தின் மீது கவனம் செலுத்துகிறேன். எல்லாமே எனக்கு கூட கொடுக்கப்படி நீ வாக்கு கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.